ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வியன்னா தான் போக போகிறோம். ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் தான் வியன்னா. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் ரீச் ஆகிடலாம். நாங்கள் போகிறதுக்கு காரணம் வந்து இந்தியன் எம்பசிக்கு போகிறோம். அங்கே போய் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வியன்னாவை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிராட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்பாரில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் சாண்ட்விச்சும் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டேன். இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம், சீட்டு கீழே டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு டக்குன்னு குப்பை அங்கே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். என்டர் ஆகிற டோரு கிட்டே பெரிய டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அது ஒரு சின்ன மானிட்டர் வச்சுருப்பாங்க. நம்ம எப்போ போய் ரீச் ஆகும் அந்த டைம்லாம் அங்கே காட்டும், இப்போ எங்கே இருக்கோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால காட்டும். வியன்னா ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே டிக்கெட் மெஷின் இருந்தது. நான் 1 day சிட்டி டிக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதோட காஸ்ட் வந்து 8 euros ஆச்சு. நம்ம ஒரு காசுக்கு இன்னத்துக்கு ரேட்டுக்கு 7.23 ஆச்சு. ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே ஆப்போசிட்டில் ட்ராம் ஸ்டாப் இருந்தது. கனெக்ஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தது. ஒன்று மிஸ் பண்ணிட்டாலும் டக்கு டக்குன்னு எடுத்து கேஷ் பண்ணிடலாம். அங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டேஷனுமே இருந்தது. நிறைய ஹைரேஸ் பில்டிங் இருந்தது. எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கு. ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற இடம் பேர் ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா இல்லை. இங்கே இருக்க நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூரோப்போட சின்ன நாடு. நம்ம நிற்கிற சைடு அப்படியே திரும்பி பார்த்தா எஸ்பான் இருந்தது. அது வந்து ஸ்பீடு ட்ரெயின்னு, ஸ்னெல் பவுன்னு டாய்ச்சில் சொல்லுவாங்க. நம்ம இப்போ இது எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக போய் லிஃப்ட் எடுத்து அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ தான் போக போகிறோம். இங்கே எஸ்கலேட்டரை நம்ம எப்பவுமே ரைட்டு தான் மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீடாக போகிறவங்க வந்து லெஃப்டில் வேகமாக இறங்கி போய்க்குவாங்க. இங்கே அது ஒரு ரூல் இல்லை, எட்டிக்கேட்னு சொல்லலாம். பயங்கர கூட்டம். ட்ரெயின்லேருந்து வெளியே இறங்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் பெருசாக கூட்டமாக இருக்காது. இப்போ ட்ராமில் போனாலுமே பீக் டைமில் போனால் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம். பயங்கர கூட்டம். இங்கே ட்ரெயினோட ஸ்டாப் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பார்த்து கரெக்டாக போய்க்கலாம். அது எந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கோ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட நேமுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கண்டிப்பாக மக்கள் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க இறங்கினக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். இது எல்லாருமே இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இப்போ ட்ரெயின் பிடிச்சி எங்கே போயிட்டுருக்கோங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இங்கே சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குன்னாங்க. அதை பார்க்க தான் நான் மெயினாகவே வந்தேன். சூப்பர் மார்க்கெட்டில் முருங்கைக்கீரை, வாழை இலை இதெல்லாம் இருக்கணுன்னே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு. இன்றைக்கி போகிறேன்டா அப்படின்னு. ரெஸ்டாரண்ட்டில் தலைச்சேரி பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுமே நான் வச்சுருந்தேன். நம்ம இப்போ ப்ரோசி சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி போஸ்டர் அப்படியே லைனாக ஒட்டியிருந்தாங்க. இறங்கினோன்னு இதாண்டா இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட். நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவங்களே இன்னொரு பிரான்ச் எங்கேயோ சிட்டி பார்க் அங்கே இருக்குன்னாங்க. அது இதோட பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ராக்லெக்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் இருக்கிற இடத்துல இந்தியன் ஷாப் இருக்குது, பட் ரெஸ்டாரண்ட் கிடையாது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதுக்குன்னு. என்ட்ரன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் அரிசி வச்சுருந்தாங்க. அதில் என் கண்ணை உறுத்தினது வந்து சீரக சம்பா அரிசியும் மட்டை அரிசி இதெல்லாம் தான். எனக்கு என்னமோ சீரக சம்பாவில் பிரியாணி சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். பாஸ்மதி சாப்பிடவே மாட்டோம் அப்படிலாம் சொல்லலை, பட் சீரக சம்பா ஒரு படி மேலாக பிடிக்கும். நாங்கள் மேக்ஸிமம் பொன்னி பாயில் ரைஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது சாப்பாடு வைக்கிறதுக்கெலாம். இந்த சைடு அப்படியே கொரியன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கொரியன் சாஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. மிக்சரு, சேவு இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய சாஸ் ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க, பட் அதெல்லாம் என்னென்னு எனக்கு தான் தெரியல. இப்போ என்னோடய ஃபேவரட் செக்ஷன், லேஸ் வச்சுருந்தாங்க, குர்குரே வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே பார்க்கும் போது வா அப்படியே தான் இருந்துச்சு. இங்கே சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே யாஃப்னா கறி பவுடர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் இதெல்லாம். இங்கே பாதாம் மிக்ஸ், ஃபலூடா மிக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நான் அதை வாங்கணும்னு நினச்சேன், பட் நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்.
இந்த சைடு அப்படியே ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தாங்க, பட்டை, சீரகம், சோம்பு, கிராம்பு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பவுடரும் வச்சுருந்தாங்க, நிறைய பிராண்டோட மசாலா பவுடர் வச்சுருந்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா இதுலேருந்து ரெண்டு பவுடரை வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியதான், செய்யும் போதெல்லாம் தட்டி விட்டுற வேண்டியதான், இப்படியும் டேஸ்ட் கொடுத்துரும். இந்த சைடு அப்படியே முழு வாழைக்காய் சிப்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் பனானா சிப்ஸ், அதுக்கப்புறம் வேறு நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்தால் நூடுல்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, புல்டாக் அதெல்லாம் தான் நம்மளோ ஒரு மேகி இதெல்லாம் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் இருந்தது, எனக்கு இங்கே கிடைக்கவே கிடைக்காது, நான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். எக்ஸாக்டாக நம்ம ஊர் சின்ன வெங்காயம். அப்படியே இந்த சைடு திரும்பினா இங்கே தான் நான் தேடி வந்து எல்லா பொருளுமே இருக்குது. தேங்காய் வச்சுருந்தாங்க, அதாவது இளநீர் தேங்காய். கடலை வச்சுருந்தாங்க, கரும்பு வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை இருந்தது, ஆனால் அந்த ஒரு 4-5 பேக்கெட் தான் இருந்தது அங்கே. வெத்தலை இருந்தது, வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சுண்டக்காய் இருந்தது, இதெல்லாம் ஏதோ இலை இருந்தது, இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல. வாழை இலை வாங்கியிருந்தேன், எனக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. மீன் பொழிச்சது செய்யலாம் அப்படின்னு கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரம்ப இலை வச்சுருந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, நெய் சாப்பாட்டுக்கு நான் போடுவேன், ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். கத்தாழை வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், சில காய்கறிலாம் வச்சுருந்தாங்க. பாலைக்கீரை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மாம்பழம் வச்சுருந்தாங்க, நான் மாம்பழம் வாங்கலை அன்னைக்கு. பப்பாளி பழம் வாங்கி வச்சுருந்தாங்க, வேறு லெவலில், அது வெயிட்டு சொல்லிட்டு நான் வாங்கலை. சக்கப்பழம் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது, தென் ஆம்லா இருந்தது, அவக்கேடோ இதெல்லாம் இருந்துச்சு. அது ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம்ஸ், நம்ம ஊர் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பன்னீர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது கூட சேர்ந்து. உரிச்ச வெள்ளை பூண்டு வச்சுருந்தாங்க, அது பார்க்கும்போது எவ்வளோ லேசாக இருக்குது வெள்ளை, அப்படி தான் இருந்தது. நிறைய கருவாடு வச்சுருந்தாங்க, டேட்ஸ் இருந்தது, நிறைய கருவாடு இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு வந்து பிஸ்கட் செக்ஷன், குட் டே, பார்லேஜி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்தியன் சூப்பர் மார்க்கெட் ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குன்னு நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். கீழே லென்டல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, பருப்பு, பொட்டுக்கல்ல, பச்சை பயிர் இந்த மாதிரிலாம். மேலே ரூஹப்ஸா அந்த நிறைய சிரப் மாதிரி வச்சுருக்காங்க. உப்பு கடலை இருந்தது, அதுக்கப்புறம் ஜாகிரி இருந்தது, அது கட்டியாக இருந்தது ஆனால் கல் மாதிரி. வெள்ளை கட்டியும் இருந்தது, வெள்ளம். சின்ன சின்ன டப்பாவில் மில்லட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, திணை, வரகு இந்த மாதிரிலாம். ஆசீர்வாத் சப்பாத்தி மாவு அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக ஃப்ளார் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஊதுபத்திலாம் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க, நிறைய ஊதுபத்தி வச்சுருந்தாங்க. இந்த ரேக்கில் இருக்கிறது ஃபுல்லாமே அகர்பத்தி தான். இந்த சைடு அப்படியே எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க, ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, பாராஷூட்டோட தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ஆயில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஊறுகாய் நிறைய வச்சுருந்தாங்க, ஆனால் சட்னின்னு எழுதிருந்துச்சு, அது என்ன ஐட்டம்னு எனக்கு தெரியல. ஸ்வீட் மேங்கோ பிக்கல் இருந்துச்சு, அது பிடிச்சவங்களும் இருப்பாங்க, நான் ஒரு டைம் வாங்கி ஒரு பாட்டிலே நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, நான் வந்த போல்ஸில் இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறதா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது அப்படியே டீ செக்ஷன், நான் அதில் ரெட் லேபிளோட இது வாங்கியிருந்தோம், டீ, சுக்கு காப்பி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சமகன்லாம் வச்சுருந்தாங்க,
அதுக்கப்புறம் மெயினாக ப்ரூ காஃபி வச்சுருந்தாங்க, நான் வாங்கலை. நெஸ் கஃபே இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் அவங்க ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அதை நான் பார்ட் டூவாக போடுறேன். அதோடு சேர்த்து வியன்னாவை நான் கவர் பண்ண வீடியோவும் போடுவேன், செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. இந்த வாழையில் ரம்பலை, வத்தலை, முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், அதை சிப்ஸு, சின்ன வெங்காயம், சக்கப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நாங்கள் கையில் ஒரு ட்ராலி வச்சுட்டே இருந்திருப்போம், அதுக்குள்ளே துணி அதெல்லாம் இல்லை, இந்த பொருள்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பார்ட் டூவில் அது கொஞ்சம் நிறைய கவர் ஆகிருக்கும். பார்ட் டூவோட வீடியோ லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீக்கிரமாக இது பிடிச்சிருந்தா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சி யூ, பாய் பாய்.